ஸோ ஹலோ கைஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? நம்ம வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நாளைக்கு என்ன நாள் எல்லாத்துக்குமே தெரியும், வேலண்டைன்ஸ் டே. ஸோ சில பேத்துக்கு அது வேலண்டைன்ஸ் டேவா இருக்கலாம், ஸோ சில பேத்துக்கு அது பிளாக் டேவா இருக்கலாம், பட் எல்லாத்துக்குமே நாளைக்கு ஒரு பிளாக் டே தான். ஸோ அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ நான் வந்து ஒரு குட்டியுண்டு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே என்ன, பிளாக் டே எதுக்கு நான் சொல்கிறேன், ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 6 மினிட்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, ஸோ வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு தான், February 14th. ஸோ இது வந்து ஒரு காதலர்கள் தினமா இல்லைனா ஒரு கருத்து தினமா, வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேலண்டைன் அப்படின்னு பேர் வந்த காரணம் என்ன? ஸோ லூப்பர் காலியா அப்படின்னு ஒரு பண்டிகை தான் வந்து ரோமன்ல வந்து கொண்டாடுவாங்க, அதாவது ரொமேனியர்கள் வந்து கொண்டாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வேலண்டைன்ஸ் டே லவர்ஸ் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த செலிப்ரேட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பிரியணும், ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பிரியணும் அப்படின்னு வந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் அதெல்லாம் வந்து பிரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து அந்த ரோமானியர்ல வந்து ஒரு சட்டம் வந்து ஒரு அரசர் வந்து கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதையும் மீறி யாராவது வந்து லவ் பண்ணாங்க இல்லைனா அதையும் மீறி யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாழ்ந்தாங்கன்னா, இந்த வந்து கள்ள விட்டு அடிக்கிறது, ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறது, இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் இதில் என்னடா சம்மந்தமே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த பாயிண்டில் தான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ பாதிரியார் வேலண்டைன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதாவது ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து பாதிரியார் வேலண்டைன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கள்ளத்தனமாக அதாவது ஒரு பேக் சைடில் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து வைக்கிறது, இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருந்தாரு பாதிரியார் வேலண்டைன். அதாவது தப்பாக பண்ணல, நார்மலாக அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் விதமாக வந்து பண்ணிட்டு இருந்தார் பாதிரியார் வேலண்டைன் அப்படின்னு ஒருத்தர். வேலண்டைன்னா ஒருத்தரோட பேர். ஸோ அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அரசனுக்கு, அந்த ரொமானியன் அரசனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாதிரியார் வேலண்டைன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வந்து டார்ச்சர் பண்ணாங்க, ஸோ கல்ல விட்டு அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜீசஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து குத்தி கொலை பண்ணாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாதிரியார் வேலண்டைனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அரசு மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரோமானியர்கள் வந்து, ஸோ பாதிரியார் வேலண்டைன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லதாக செஞ்சுருக்காங்க, ஸோ அவர் வந்து இப்படி குத்தி கொண்டனால, ஸோ அந்த நாளை வந்து அதாவது February 14th அந்த நாள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் தான் வந்து பாதிரியார் வேலண்டைன் செத்து போனார். ஸோ அந்த நாளை வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடலாம், அதாவது காதலர்கள் தினம், ஒன்று சேர்ற தினம், அதுதான் வந்து வேலண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று சேர்ற தினம் தான் வேலண்டைன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி February 14th வந்து வேலண்டைன் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் வேலண்டைன்ஸ் டே இன்னும் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் எஸ்னு, என்னடா பிளாக் டே என்னமா சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பிளாக் டே வந்து சிங்கிள்ஸ்க்கு வந்து பிளாக் டே அப்படின்னு சொல்ல வரேன். பிளாக் டேன்னா என்னன்னா, ஸோ February 14th உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2019 புல்வாமா அப்படின்னு ஒரு தாக்குதல் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 CRPF, ஆமாம் CRPF வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பிளாக் டேன்னு சொன்னேன். ஸோ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ மொரட்ட சிங்கிள், என்ன மாதிரி மொரட்ட சிங்கிளாக இருக்கிறவங்க இந்த பிளாக் டே வந்து நாம் வந்து அனுசரிப்போம். ஸோ லவ்வர்ஸ் டே வந்து டைரி மில்காக வாங்கி கொடுத்து, ஸோ பாய்ஸுக்கு தான் நிறைய செலவு, ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து அவங்களுக்கு டைரி மில் கிடைக்குது அப்படின்னு சொல்ல வரல. ஸோ காதலர்கள் தினம், ஸோ நாளைக்கு, ஸோ எல்லாமே செலிப்ரேட் பண்ணுங்கள், காதலர்கள் ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம நாளைக்கு வந்து மொரட்ட சிங்கிளாக சுற்றுவோம், எப்போவுமே சிங்கிள் தான் கேஸ் கெத்து. ஸோ மேபி எனக்கும் யாராவது வந்ததுன்னா நானும் வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். இனி வரைக்கும் யாரும் வரல, வந்தால் ஓகே, இல்லைன்னா நாளைக்கு வந்தால் பார்ப்போம். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க மறக்காமல் பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் உங்களை வந்து கட்டி காத்துக்கோங்க. ஸோ லவ் வந்து சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை, எனக்கு தெரியல, இது வரைக்கும் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இருந்தாலும் நான் கேட்டிருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ பிரேக்கப் ஆகாமல் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே கேஸ், பண்ணுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் கேஸ், வேலண்டைன்னா ஒருத்தரோட பேர். ஸோ அவர் வந்து ரோமானியரில் ரோமன் அந்த அரசனை வந்து செத்து பண்ணார். ஸோ அவர் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு அதாவது February 14th தான் 2019 புல்வாமா தாக்குதலும் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் பிளாக் டேவும் நம்ம வந்து செலிப்ரேட் அனுசரிப்போம். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, ஒரு குட்டி உண்டாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொரட்ட சிங்கிளும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு உங்கள் நான் எஸ்என் வைப்ஸ்.